ஹைக்கு சினிமாஸ் குறும்படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு பல தகவல்களையோ கருத்துக்களையோ சொல்லுது. அது மட்டும் இல்லாம பெண்களை பத்தி, வீரர்களை பத்தி, போராளிகளை பத்தி நிறைய விழிப்புணர்வையோ ஏற்படுத்திக்கிட்டு தான் வருது. ஸோ அந்த வகையில இந்த வாரம் உங்களுக்காக நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம். நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாவே நம்ம லைஃப் கேத்த மாதிரி போட்டுக்கிறோம். அப்படி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த வட்டத்துக்குள்ளே தான் நான் வாழணும் அப்படின்னு நினைப்போம், பட் பல சமயம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் போகுது. ஸோ இப்படி பழிக்கு பழி வாங்குறது பற்றி தான் அடுத்ததான் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். என்ன ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 8. வாங்க பார்க்கலாம். சாதனா ஒரு நிமிஷம் சாதனா, நான் உனக்கு பின்னாடி சுத்துற 600வது நாள். இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல, இதுக்கு மேல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் இது வரைக்கும் மனசுக்கு ஆசைப்பட்டேன், ஆனா இப்போ சாதனா சாதனா எங்கே போனோம்? 2 கிலோமீட்டர் சவே போனோம். உட்காரு. டே விஷ்வா, வர வர இந்த வசத்தோட தொலை தாங்க முடியலடா. இன்னைக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? ஏய் சாதனா, இந்த பார், நான் பழைய சினிமா பட டைலாக் மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் சாதனா, கம் ஆன், சீர் அப் மேன். சாரி கேர்ள், இன்னைக்கு பர்த்டே, ஸோ லெட்ஸ் மேக் இட் பிளாஷ். எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டாடலாம் சொல்லு. எப்படின்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ்? சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக கேக் வெட்டி கொண்டாடலாம். அப்புறம் சும்மா கல கல கலன்னு கலர்ஃபுல்லா சத்யம் தியேட்டர்ல பாப்கார்ன் சாப்பிட்டே படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொமான்டிக்கா ரெசார்ட்ல அப்படியே சிப்போடா. சரி எப்படி தாமா கொண்டாடுறது, நீயே சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ பாட்டு பாடுறப்போ உன்னோட வாய்ஸும், நீ டான்ஸ் ஆடுறப்போ உன் மூமெண்ட்ஸும் தான். அப்படி செலிப்ரேட் பண்ணலாமா? விட மாட்டீங்களே. காதல் வந்தாய் மூங்கில் பூவாய் ஆடும் நொடி கண்ணாடி மேல் பூவெறிந்தாய் சில்ல சில்லாய் பாகுத்தடி ஒரு கணம் sugar baby, that's behind me, beat my show again. You said gonna do with the thunder night, your face have a shot with the early flag. Giving you girl, girl, telling me smart girl, giving you a heart girl, getting in your love. Your eyes are like, leaves me a heart attack. Come back and just say the story. Kato tamai, kadal vandai, mugil puvai, adum nodi, kannadi me, puerindai, silla sillai.
கால் பண்ணீங்க சரி வாங்க பேரணியா எங்க போறோம் கோயம்புத்தூர் 2 கிலோமீட்டர் தான் என்ன கோயம்புத்தூர்ங்கற ஒரு पर्सनल மேட்டர் முடிச்சே ஆகணும் ஹோட்டல் கேட்டகரியில என்ன पर्सनल மேட்டர் போ ஜி உங்க எங்க பாத்தமா இருக்கு ஜி ஜி நம்ம காலேஜா அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்க சரி ஜெய் சொல்லுங்க என்ன மேட்ரு சொல்லுங்க ஜெய் ஏண்டா பறக்கிற வண்டி மெதுவா ஓட்டு ஓகே பாஸ் தேங்க்ஸ் ஒரு நிமிஷம் நீங்க போலீஸ் தானே ஷார்பியா நீ சொல்லியா சாதனம் எவ்வளவு வேலைத்தனம் பண்றீங்கடா எப்படியும் சாக போற எதுக்காக சாவறன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகுடா சாதனடா சொன்னியே தடுத்தியாடா அப்பவே சொன்னான் இந்த வசந்த் ரொம்ப டார்ச்சர் பண்றான் என்னால முடியல நான் தான் கொட்ட என்ன பண்ணிடுவான்னு கேட்டேன் பண்ணிட்டீங்களடா ஆனா அவன் பண்ற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் இல்லடா அவன் பின்னாடி இந்த போலீஸ் எப்படியா இருக்கா தெரிஞ்சுக்கிட்டான்டா அதான்டா உன் பின்னாடி வந்தேன் ஆமா உனக்கு என்னடா பண்ணீங்க சொல்ற அன்னைக்கு என்னடா
இல்லனே சுஷ்மா அவ முடிச்சிட்டோம் எப்படி போறதா போறோம் அவ சாவர்க்கு ஒரு நிமிஷத்துக்கு மரியாதை என்ன அடிச்சிருக்க வரத பண்ணுனே என்ன பண்ணப் போற டேய் இருனே டேய் வரடா டேய் டேய் ரேப் ஆசிட் அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அவளுக்கு எவ்வளவு எரிஞ்சிருக்கும்டா சரி நான் உன்ன சொல்றேன் திருப்பி சொல்றியா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா சொல்லு ஒரு ஒரு சொல்றா இன்ச் இன்ச் சொல்லு திருப்பி தானே சொல்ல சொன்ன ஒரு நல்ல குறும்படம் பார்த்தோம் அடுத்தடுத்த குறும்படங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது ஹைகு சினிமா வெல்கம் பேக் டு ஹைகோ சினிமாஸ் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கனவு காண்றது அதாவது தூங்கும்போது கனவு காணும் இல்லையா அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் அது நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மெமரி மைண்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டோர் ஆகும் நம்மளை பாதிக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்ம தூங்கும்போது அந்த சப்கான்ஷியஸ் மெமரியிலேருந்து இந்த நினைவுகள் எல்லாம் வரும்போது தான் நமக்கு கனவு ஏற்படுது ஸோ இப்படி கனவை பற்றி சொல்லியிருக்க திரைப்படம் தான் சொப்பனம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னடா அந்த டைமில் என்னடா பே அடைஞ்ச மாதிரி இருக்க என்னடா ஆச்சு டேய் இட்ஸ் ப்ளீடிங்டா சரி நீ உள்ள வா என்னாச்சுடா வாயை திறந்து பேசுடா
என்னதான்டா உன் பிரச்சனை? ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸா? ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ் த ட்ரீம்ஸ். ஐயோ, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நம்ம பாய்கடை பக்கத்தில் ஒரு பழைய புக் ஸ்டால் இருக்குல்ல? ஆமாம், இருக்கு. அண்ணா, இது எவ்வளோ? 250ப்பா. 250ஆ? என்னண்ணா, பாதி பேஜர் காணும், ஒரு 150க்கு தாங்களே. அதெல்லாம் கட்டுப்படியாதுப்பா, வேணா வாங்கிக்க, இல்லைன்னா வச்சுட்டு போ. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் தோணுச்சு, ஆஃப்டர் ஆல் 100ரூபாய்க்காக ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த அந்த புக்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அண்ணா, அந்த புக் கொடுங்க. அன்னைக்கு வேற சரியான தலைவலி, நாளைக்கு படிக்கலான்னு புக்கு வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு அந்த புக்கு படிக்கலாம்னு பார்த்தா வச்ச இடத்துல புக்கு காணும். தேடி பார்த்தோம், கிடைக்கல. என்னடா உளர்ற, அந்த புக்கு காண போனதுக்கும் இங்கே நீ கையை கிழிச்சு வந்திருக்கோம், என்னடா சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு. என்ன இருக்கு? நான் அந்த புக் ஸ்டால் போய் புக்கு வேலையை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கினதுதான் உண்மை. திரும்பி போய் அந்த புக்கு வாங்கினதெல்லாம் கனவு. கனவா? ஆமாண்டா, டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் கனவில் கண்டினியூ ஆகுது. இதில் எது கனவு எது நிஜம் தெரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்ருக்கேன்டா. ஆஃபீஸில் ஒரு பொண்ணு, அஞ்சனா. யா? I'm not getting the output. Can you please help me with it? வரலியா? Let me come and check. யா, ஓகே, ஃபைன். அஞ்சனா அண்ணா, அழகு. அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. I still remember the first day I met her. Hi guys, this is Anjana. நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. Just introduce her. அவள பார்த்த செகண்ட் டே this is Gautam. வாண்டா அவ கூட தான் பாரணும். This is Bala. Hi.
this is Rohit. This is Arun. This is Anantu. This is Rahul. And this is Nishant. அவளை பார்க்கும்போதெல்லாம் அவகிட்ட பேசணும் பழகணும்னு தோணும். ஆனால் மற்றவங்க என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவளும் பண்ணிடுவாளோன்ற பயத்தில் தான் நான் அவகிட்டேருந்து ஒதுங்கியிருக்கேன்டா. அப்புறம் என்ன அவளை போய் பார்த்த என்னாச்சு? அவளை பார்க்கும்போதெல்லாம் அவகிட்ட பேசணும் பழகணும்னு தோணும். ஆனால் மற்றவங்க என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவளும் பண்ணிடுவாளோன்ற பயத்தில் தான் நான் அவகிட்டேருந்து ஒதுங்கியிருக்கேன்டா. அப்புறம் என்ன அவளை போய் பார்த்த என்னாச்சு? யா, அப்பயே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்டயும். எக்ஸாக்ட்லி சம்திங் லைக் தட். தே வேர் நாட் லிசனிங் டு மீ எனிவேஸ். எக்ஸ்கியூஸ் மீ அஞ்சனா. சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். Shall we have a cup of coffee? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நிஷாந்த், சாரி நிஷாந்த், மற்றவங்க பக்கத்தில் இருந்தனால அப்படி பேச வேண்டியதாக போச்சு. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நீ ஃப்ரீயாக தான் இருக்கேன், மீட் பண்ணலாமா? கண்டிப்பா, எங்கே மீட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன். நான் அவளுக்காக அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் அவ வரல. மறுபடியும் கனவா? எது கனவு எது நிஜம் கூட பிரிச்சு பார்க்க முடியலடா. உங்களுக்காக நேத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. வாட், விளையாடாதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சனா. அதை எப்படி சொல்றது? உங்களை நான் விரும்புறேங்க. நீங்க என்ன கல்யாணம் நினைக்கிறீங்களா? உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேங்க. கண்டிப்பா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸுங்க. நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. தயவு செஞ்சு இப்படி லூஸ் மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஆமா, நான் லூசு தான். ஒன்னால் தான் லூஸ் ஆனேன். I'm mad on you. லூசு, லூசு, நான் லூசா? சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவ ஆஃபீஸ்க்கே வரதில்லடா. அன்னைக்கு நான் அப்படி நடந்துருக்கக்கூடாது. ஐ ஃபீல் கில்ட்டிடா. அவளை எப்படியாச்சும் பார்க்கணும், சாரி கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Anjana, what Hi. A surprise. Where have I you been? I just got transferred, Dad. That's why. Where? UK kin solirkaanga. So. Wow, super. Body kin therla. Okay, I gotta go now. Bye. Okay, bye.
எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் அப்படி பிஹேவ் பண்ணிக்கூடாது, அதுக்காக ஆஃபீஸ்லாம் வராமல் இருந்துடாதீங்க. எங்க எங்க சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது நிஷாந்த். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஷாந்த். எந்த விஷயத்துக்காக மற்றவங்க உங்களை வெறுத்தாங்களோ அதே விஷயந்தான் என்ன உங்களை விரும்ப வச்சுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்றா வாழ முடியாது. ஏன்னா நான் யாரோட வாழணுன்றத நான் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அதை முடிவு பண்ணிட்டாரு. கொஞ்ச மாதம் முன்னாடி எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட பையன் என்னை லவ் பண்ணுறதா சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவனையும் அவன் கேரக்டரையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆன டைம் பார்த்து பணம் தந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அந்த ராஸ்கல் அப்பா கிட்ட சம்மந்தமே பேசிட்டான். அப்பா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லியும் அவருக்கு என் வாழ்க்கையை விட அவருடைய அந்தஸ்து தான் முக்கியமாக போயிடுச்சு. உங்களோட வாழணுன்ற கனவு கனவாகவே போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க நிஷாந்த். நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் கன்சல்ட் டாக்டர். எல்லாம் சரியாயிடும். சரி சரி, அதை விடு. பிளட் ரொம்ப பிளீடாக இருக்கு. யூ மஸ்ட் ஹாவ் சம்திங். இல்லடா, எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் தண்ணியாச்சு குடிடா. அதுவா? அதுதான் நான் கட்டிக்கு போற பொண்ணு. ஏ அஞ்சனா, வாட் துரோகி நீயா? என்னடா உளறற? ஏ அஞ்சனா, வெங்கிட்ட இருந்து பிரிக்க பாத்துட்டீடா. உன்னதானே இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். உன்ன டேய் விளையாடாதடா, மரியாதை கீழே போடு. நீ சாகணும்டா. டேய், எது கனவு எது நிஜம் தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்க, சொல்ல கேளு, மரியாதை கீழே போடு. ஆமாடா ஆமா, எனக்கு இப்ப நடக்கிறது கூட கனவா நிஜமானு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம்டா, நீ சாகணும்டா. படத்தோட டைரக்டர் அவர் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய குறும்படங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இது உங்கள் ஹைகோ சினிமாஸ். வெல்கம் பேக் டு ஹைகோ சினிமாஸ். ஒரு சம்பவம் பிறருக்கு ஏற்படும் போது அவங்கவுங்க எந்த மாதிரியான வலி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியாது. அதே சம்பவம் நமக்கு நடக்கும்போது தான் அந்த வலியை நம்மளால் உணர முடியும். இப்படி பிறருக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கிற வலியை நம்ம எப்படி மாற்றி உணர்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்க குறும்படம் தான் அமீபா. ஸோ இந்த படம் மூலமாக வேற என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஹலோ, உன் பொண்ணை கடத்திட்டோம். மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, நாம தான் போட்டுங்கணும். இந்த கையீர் கடத்தல கத்தி இருந்தாலும் சரி, என்ன சுத்தி வாழுங்க 20 பேர் இருந்தாலும் சரி, உன்ன போறது நான் தாண்டா. சூப்பரா, இதே போல முருகதாசன் ஆபீஸ் ஆடிஷன்ல பண்ணிட்டீங்க, கண்டிப்பா செலக்ட் ஆவீங்கடா. நான் சும்மா சொல்லாதண்ணா. ஒரு நிமிஷம் பிரேமே, ஒரு டைரக்டரா இவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீயே சொல்லு. கேவலமா இருந்துச்சு, வழக்கமான காம்பினேஷன். இவர் ஹீரோ, இவர் வில்லன். இதுல என்ன இருக்கு? அடிப்பட்டு அசிங்கப்பட்டு சோறு தண்ணி இல்லாம சினிமாவை கத்துக்கிட்டு வேற எவனோ ஒருத்தன் பண்ணி வச்சதை திரும்ப பண்றதுக்கு நம்ம எதுக்கு? நம்ம ஏதாவது புதுசா பண்ணணும். புதுசா பண்ணாதான் பின்னாடி வரமா அதை உடைப்பான். That is how art is created. Hello? சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க சார். ஆமாம் சார், இங்கே கோடம்பகத்தில் தான் இருக்கேன். ஆமாம் சார், ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டேன். ஆமாம். தேங்க்ஸ் தலைவா. உலக சினிமாவது வளர்றான் பாரு. இதான்டா உள்ளூர் சினிமா. டேய், 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரேம் மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இருந்திருந்தா இருந்திருந்தா நான் ஏன்டா டீ போட போகிறேன், நேரம் ஆட்டோகிராஃபில் போட்டுக்கிட்டு இருப்பேன். காமெடி பண்ணது பார்த்தியா ஜாக்கு, ஸ்டில்ஸ் எல்லாம் காலி, புதுசாக எடுக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, புதுசாக எடுத்துக்கலாம். 500 ஆகும்டா ஸ்டுடியோக்கு. ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் சிம்பு கம்மிட் ஆயிருக்காரு. ஆஸ்கார் மூவிஸா? பெரிய பேனரா? ஆஃபீஸ் போட்டாங்களா? அடுத்த வாரத்துக்கு மேலே போடுவாங்க. டைரக்டர் யார்? எவனா பழந்தையில் கொட்டை போடவனா இருப்பான். டைரக்டர் பேர் என்ன மச்சான்? யாரோ பிரேம்னு சொன்னாங்க. மத்தியானத்துக்கு மேலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க சொன்னாங்க. என்ன ஸ்கிரிப்டா? மனு தர்மம். ஏய் மச்சான், அது செம ஸ்கிரிப்ட் இல்ல? அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லையடா. அப்புறம் சொல்றேன்னு. லைட்டா சொல்டா. அது ஒண்ணும் இல்லைன்னு. ஒரு பையன் 7 வருஷமாக போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறான், வேலை கிடச்சிருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறான், சந்தோஷமாக இருக்காங்க. ஆக்சிடென்ட், நியாயம் கேட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க, நியாயம் கிடைக்கல, அவன் பொண்ணை தூக்குறாங்க. ஏய் ரொம்ப சூப்பராக இருக்குடா. சூப்பராக மச்சா, செம ஸ்கிரிப்ட் அது. ஆனால் எனக்கு பிடிக்கலண்ணே. ஏண்டா? 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட், இப்போ அது கிளீஷியாவாக இருக்கு. எப்பாடே சும்மாறா, பொண்ணை கடத்திட்டு அவங்க அப்பனுக்கு மேல ட்ரெஸ்ஸின் ஒன்று இருக்குண்ணே, பண்ணி காட்ட சொல்லு ஸ்கிரிப்ட் எப்படின்னு உனக்கே தெரியும். டேய் பண்ணி காமிடா. இப்போ பண்ற. ஜாக்கு கவுண்டர் கொடு. ஓகே ஓகே. ஹலோ. ஹலோ. உன் பொண்ணை கடத்திட்டோம். என்னது பேசினது கேட்காத மாதிரி திரும்ப திரும்ப கேட்காத, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், உன் பொண்ணை கடத்திட்டேன். ஏய் யாரா நீ? நான் யாரு, உங்க அப்பன் பேரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் சொல்றத செய் இல்ல போன வை. அவ சின்ன பொண்றா? கேள்விப்பட்டேன், வெளியூருக்கே அனுப்ப மாட்டியாமே. அதான் மும்பைக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏய் ரொம்ப ஃபீல் பண்ணுடா. எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பண்ணா பண்ணிட்டு போறேன் போடா அப்படின்னு சொல்லி போன வைக்கிறான். ஏய் மச்சான் சூப்பர்ரா.
ஏ பிரேம், ஏ பிரேம், பிரேம். சார் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை ஃபேமிலி சார். ரூமுக்கு வாங்க, தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறது கூட டைம் கிடையாது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் சிவியராக டேமேஜ் ஆயிருக்கு. ஹி இஸ் வெரி கிரிட்டிக்கல் நவ். ஃபியூ ஹவர்ஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஹீ வில் பி இன் டு கோமா. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அப்படி ஆகக்கூடாது. பட் இன்கேஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அவருடைய உடல் உறுப்புகளை யாருக்காவது தானம் பண்ணணும். இல்லை, சாரி, மர்சி கில்லிங் தான். யோ, ஹலோ. இல்ல ஹலோ டாக்டர், நான் உயிரை காப்பாத்துறேன். சாரி, இது பத்தி பேசுறேன். சும்மாடா, கையெடுங்க, கையெடுங்க மிஸ்டர். உண்மையை தான் சொல்றேன். அது உங்களால ஜீர்ணிக்க முடியலனா ஐ காண்ட் ஹெல்ப் யூ. சார் 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 சார், சாரி சார், கால்ல இருந்து என்ன நடக்குதுன்னே தெரியல சார். புரிஞ்சுக்குங்க சார், ப்ளீஸ் சார். தட்ஸ் ஓகே. இப்போ உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னா கவுண்டரில் நீங்கள் 3 லட்சம் ரூபா பணத்தை கட்டினா தான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போவாங்க. சார், 3 லட்சமா சார்? இது ஏன் ஹாஸ்பிட்டல் இல்லை தம்பி? எதுக்கு எடுத்தாலும் பண்ணன்றானோ தம்பி. ஐம் சாரி. ஹலோ. ஏய், எந்த ஹாஸ்பிடலா இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கடா. அண்ணா, இங்க பக்கத்துல இருக்க அகர்வால் ஹாஸ்பிடல் வாண. சீக்கிரமா அண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல. சீக்கிரம் வா. நான் கடையை போட்டு சீக்கிரம் வந்துறேன். ஏய், TN74 6671ரா வாண. சார், இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? அட இருப்பா, முந்தாரம் நடந்தனாச்சு. ரைட்ரே, என்னன்னு பாரு. முன்னாடி கையிலையும் கழுத்துலயும் இருக்கிற ரத்தத்தை கழுவிட்டு போங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹலோ, யாருங்க? ஓனரை பார்க்கணும். என்ன விஷயமா? அவர் தாங்க வர சொல்லியிருக்காரு. ஐயா, இவங்க தான். இந்த காரு என்னதுதான் காலையில கோடம்பாக்கத்துல? நான் தான். யோ, என்னைய பெருசா தியாகம் செஞ்ச மாதிரி அசால்ட்டா சொல்றேன். நான் என்ன? ஏய், என்னடா கத்துற? சி, என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? என்னடா நடந்துச்சு? செல்வம், அப்படி நடக்கணும் எதிர்பார்க்கலப்பா. இடிச்ச இடத்துல உங்க காரை நிறுத்தி இருந்தா உங்க வண்டியில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அண்ணாத பசங்க கேள்வி கேட்க ஆள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் வீடு வரைக்கும் வந்துட போறாங்கன்னு நினைச்சிட்டல. நான் பண்ணது தப்பு தான், இல்லைங்கள. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலில் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. செல்வா, டேஷ்போர்ட்லேருந்து ஜிப் பேக் எடுத்துட்டு வா. சரிங்க. இதில் 30,000 ரூபா இருக்கு. ஆஸ்பத்திரியில் முதல்ல கட்டுங்க, மிச்சம் இருந்தால் அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. 3 லட்சம் வேணும் ஐயா. ஏதோ சீட்டிங் மாதிரி இருக்கு. தலையில் அடிபட்டிருக்கு, மூளை சிவியராக டேமேஜாக இருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லியே 3 மணி நேரம் ஆச்சு, புரியுதா?
சீதாமா. லோப்புல வெள்ளி 3 லட்சம் டப்பு தீஸ்கொண்டா. டேய் பள்ளியன் ஹாஸ்பிட்டல் வந்துருப்பாடா? இந்நேரம் வந்திருக்கணும், வந்திருப்பாரு நினைக்கிறேன். சின்னம்மா மாத்திர லேஸ் பொறுக்குனாருன்ட்ட ஐயா, பெத்தம்மா 2.5 லட்சம் மாத்திரமே வந்தேன்னு இவ்வமன்னாரு. ரெண்டரை லட்சம் தான். எந்த ஹாஸ்பிட்டல்? அகர்வால் ஹாஸ்பிட்டலு. அப்போ வாங்க நம்ம கார்லேயே போயிடலாம். ஹலோ, ஆ சொல்லுங்கண்ணா. என்ன சொல்கிறீங்க அண்ணா? அதை பக்கத்தில் வந்துண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா வந்துகிட்டே இருக்கண்ணா. ஏய் என்னடா ஆச்சு? ஒண்ணுலடா. என்னாச்சு கேக்குறல? அவன் ஃபிக்ஸ் வந்துச்சாம்டா, இன்னும் 10 நிமிஷத்துல ஆபரேஷன் பண்ண செத்துறாம்டா, அதே சொல்ல சொல்ற. ஐயோ எல்லாமே இவனால தான்டா. உன்னா கார் மேல கை வச்சா. ஏய் வர எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையுமே உலக சினிமாவோட தாக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா இளைஞர்களையும் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் நம்ம ஹைகோ சினிமாஸில் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்கள் ஷார்ட் ஃபிலிமோ இல்லை இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். உங்கள் ஷார்ட் ஃபிலிமை திரையில் தெரிகிற அட்ரஸுக்கு அனுப்புவேங்க. கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் ஃபிலிமையும் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வளர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. Thank you.